வணக்கம். இது அகில ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நைஜீரியா துப்பாக்கிச் சூட்டில் 43 பேர் பலி. கேரள நிலச்சரிவில் சிக்கி 35 பேர் பலி. ஈக்வாட்டர் அமேசான் காடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் எடுக்கும் அரசின் திட்டத்தை எதிர்த்து பழங்குடியினர் போராட்டம். அமெரிக்காவில் குடியேறும் நோக்கத்தில் மெக்சிகோவில் குவியும் அகதிகள். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரிப்பு. இந்தோனேசியாவில் நிலநடுக்கம். ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் ஏ தொய்யா தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக்கொலை. லக்கிம்பூரில் காரேட்டி விவசாயிகள் கொல்லப்பட்ட சம்பவம், மேலும் 4 பேர் கைது. நீரவ் மோடியின் மனுவை தள்ளுபடி செய்தது அமெரிக்க நீதிமன்றம். இத்தாலியில் கொரோனா ஹெல்த் பாஸ் நடைமுறையை கண்டித்து ரைட்ஸ் துறைமுக அதிகாரிகள் போராட்டம். ரஷ்யாவில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு புதிய உச்சம். ஆப்கானிஸ்தான் விவகாரம், ரஷ்யா தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை, அமெரிக்கா அதிரடியான அறிவித்தல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். நைஜீரியாவில் உள்ள சகோடா மாகாணத்தில் இன்று அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 43 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சமீப காலமாக நைஜீரியாவில் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்களும் ஆட்கடத்தலும் அதிகரித்து வரும் நிலையில் இன்று சகோடா மாகாணத்தில் உள்ள கொரணியா கிராமத்தில் நுழைந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 43 பேர் பலியானார்கள். தாக்குதல் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளதுடன், நேற்று அடையாளம் தெரியாத நபர்கள் சந்தை பகுதியை அடித்து நொறுக்கியதுடன் 30 பேரை சுட்டுக் கொன்றமையும் குறிப்பிடத்தக்கது. கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் உருவான நிலச்சரிவால் இதுவரை 35 பேர் பலியாகியுள்ளார்கள். கேரளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது. முக்கியமாக திருவனந்தபுரம், கோட்டயம், பத்தனத்திட்டா, இடுக்கி, கொல்லம் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பதிவாகியுள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று அப்பகுதியில் இதுவரை கனமழை காரணமாக உருவான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 27 பேர் பலியாகியிருந்ததாக மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த பலி எண்ணிக்கை 35 உயர்வடைந்துள்ளதோடு தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரம் இன்னும் குறையாததால் அதிகப்படியான மழை பதிவாகி வருகிறது. குறிப்பாக இடுக்கி மாவட்டத்தில் பல பாலங்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் பேரிடர் மீட்பு குழுவினர் அப்பகுதி மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து சென்றார்கள். மேலும் 100 மேற்பட்ட முகாம்களை அமைத்து மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்ற நிலையில் கனமழையால் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஈக்வடார் நாட்டின் அமேசான் காட்டு பகுதிகளில் கச்சா எண்ணெய் எடுக்கும் அரசின் திட்டத்தை எதிர்த்து பூர்வக்குடிகள் வழக்கு தொடுத்துள்ளார்கள். கடந்த மே மாதம் அதிபராக பதவியேற்றுக் கொண்ட குயிலர்மோ லாசோ அவர்கள் அந்நிய முதலீடுகள் மூலம் நாட்டின் கச்சா எண்ணெய் உற்பத்தி அதிகரிக்கப்படும் என அரசாணை பிறப்பித்தார். அமேசான் காடுகளில் அமைந்துள்ள பகுதிகளில் இந்த திட்டத்தை அனுமதித்தால் அங்கு வாழும் 22 பூர்வக்குடி சமூகத்தினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் திட்டத்தை கைவிட வேண்டும் என பூர்வக்குடி சமூகத்தினர் கோரிக்கை விடுத்தார்கள். 2025 ஆண்டுக்குள் எண்ணெய் உற்பத்தியை நாளொன்றுக்கு 10 லட்சம் பீப்பாய்களாக அதிகரிக்க அதிபர் திட்டமிட்டுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவில் குடியேறும் நோக்கத்துடன் மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் நூற்றுக்கணக்கான அகதிகள் குவிந்து வருகிறார்கள். தெற்கு மெக்சிகோவின் டாபாசுலாவில் உள்ள கால்பந்து மைதானத்தில் மெக்சிகோ அரசின் அகதிகள் ஆணையகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள விண்ணப்பிக்க அகதிகள் காத்து கிடக்கின்றார்கள். கால்நடையாக நடந்து அமெரிக்க எல்லையை அடைய அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் அனைவரையும் இந்த டபாசுலாவிலே வைக்க மெக்சிகோ அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் குடியேறும் நோக்கில் டபாசுலாவில் மட்டும் சுமார் 90,000 அகதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. வங்காளதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறை தாக்குதல் அதிகரித்துள்ளதுடன் நேற்று 20 மேற்பட்ட இந்துக்களின் வீடுகளுக்கு வன்முறையாளர்கள் தீ வைத்து கொளுத்தினார்கள். 66 வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் நவராத்திரி பண்டிகையின் போது துர்கா பந்தல் மீது தாக்குதல் நடத்திய மத அடிப்படைவாத வன்முறையாளர்கள் 4 பேரை குத்திக் கொன்றார்கள். வங்காள அரசு கடும் நடவடிக்கை எடுப்பதாக எச்சரித்த போதும் வன்முறை தொடர்ந்தது. இந்நிலையில் டாக்காவிலிருந்து 225 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரங்கபூர் என்ற கிராமத்தில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தி 29 வீடுகள் தீயிடப்பட்டதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளதுடன் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் முகநூலில் புனித நூலை அவமதிப்பு செய்ததாக வதந்தி பரவியதால் இந்த வன்முறை நிகழ்ந்ததாக கூறியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது.
இந்தோனேசியாவின் வடக்கு முகலு பகுதியில் இன்று அதிகாலை 1:30 மணியளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரிச்டர் அளவுகோலில் 4.4 பதிவான இந்நிலநடுக்கத்தால் அங்கு பதற்றம் உருவானாலும் சுனாமி எச்சரிக்கைகள் எதுவும் இதுவரை விடுக்கப்படவில்லை. மேலும் இந்நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை என்றும், முன்னதாக சில நாட்களுக்கு முன் இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி மாவட்ட அடர்ந்த காடுகளில் இந்திய ராணுவம் நடத்திய என்கவுண்டரில் லஷ்கர் இ தொய்யா தீவிரவாதிகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கடந்த 2-3 மாதங்களாக ராஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்ட காடுகள் வழியாக எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் ஊடுருவி வருவதை தடுக்கும் முயற்சியில் ராணுவ வீரர்கள் 9 பேர் வீரமரணம் அடைந்தார்கள். அதைத் தொடர்ந்து முப்படைகளின் தலைமை தளபதியான ஜெனரல் பிபின் ராவத் அவர்கள் கடந்த 16 தேதி அப்பகுதிக்கு சென்று ராணுவ அதிகாரிகளுக்கு உரிய ஆலோசனையும் வழங்கினார். அதைத் தொடர்ந்து ராணுவ தளபதி நரவேனையும் கட்டுப்பாட்டு எல்லைப்பகுதிக்கு வந்து தீவிரவாதிகளை ஒழித்து கட்டுவது பற்றி ராணுவ அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கியுள்ளதுடன், தீவிரவாதிகள் 2-2 பேராக ஊடுருவி வந்ததால் அவர்களை பிடிக்க முழு ராணுவ பிரிவும் செயற்படும் நிலை ஏற்பட்டது. இதற்கு மாறாக தீவிரவாதிகள் தாங்களாகவே ராணுவத்தின் எல்லையில் சிக்கும் வகையில் வியூகம் வகுக்கும் வழிமுறைகளை அவர்கள் வழங்கியதாக கூறப்படுகின்றது. தீவிரவாதிகள் அருகிலுள்ள கிராமங்களில் நுழையும் வகையில் வியூகம் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு அதன் பின்னர் முழு வேகத்தில் தீவிரவாத வேட்டையில் ஈடுபட்ட ராணுவத்தினர் லஷ்கர் இ தொய்யாவை சேர்ந்த 6 தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தியுள்ளதுடன் 10-க்கும் அதிகமான தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கலாம் என செய்திகள் உள்ளதால் எஞ்சியவர்களை தீர்த்து கட்டுவதற்கான என்கவுண்டர்கள் தொடர்ந்தும் நடப்பதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. லங்கிபூர் கேரியில் வாகனமேற்றி விவசாயிகள் கொல்லப்பட்டது சார்பான வழக்கில் மேலும் 4 பேரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்துள்ளார்கள். இவர்களில் ஒருவர் பாஜகவை சேர்ந்த சுமித் ஜெய்ஸ்வால் என்றும், இவர் விவசாயிகள் மீது மோதிய வாகனத்தில் இருந்தவர் என கூறப்படுகின்றது. இந்த 4 பேரையும் சேர்த்து இந்த வழக்கில் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன், கைது செய்யப்பட்டவர்களிடம் குற்றப்புலனாய்வு போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்துவதாகவும், கைதான மற்றொரு நபரான சத்யபிரகாஷ் திரிபாதியிடம் என்பவரிடமிருந்து தோட்டாக்களுடன் கூடிய கை துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. தன்மீதான மோசடி புகார்கள் அனைத்தையும் ரத்து செய்யுமாறு கோரி இந்தியாவில் மோசடி செய்துவிட்டு தப்பியோடி தலைமறைவாக இருக்கும் வைர வியாபாரி நீரவ் மோடி உள்ளிட்டோரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் உள்ள வங்கி மோசடி வழக்குகளை விசாரித்து வரும் நீதிமன்றம் நீரவ் மோடி உள்ளிட்டோரின் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 200 கோடி அமெரிக்க டாலர் முறைகேடு வழக்கில் தேடப்படும் நபராக உள்ள வைர வியாபாரி நீரவ் மோடியை நாடு கடத்த உத்தரவிட்ட லண்டன் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீட்டு மனு விசாரணையில் இருக்கும் நிலையில், நீரவ் மோடி மீதான மற்றொரு மோசடி வழக்கில் புகாரை ரத்து செய்யக்கோரி நீரவ் மோடியின் மனு அமெரிக்க நீதிமன்றில் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கொரோனா ஹெல்த் பாஸ் நடைமுறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தார்கள். இத்தாலியில் கடந்த 15 தேதி முதல் அனைத்து அலுவலகங்களிலும் ஹெல்த் பாஸ் எனப்படும் தடுப்பூசி சான்றிதழ் அல்லது கொரோனா பரிசோதனை சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து ட்ரைல்ஸ் துறைமுக பணியாளர்கள் 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டதுடன், தண்ணீரை பீச்சிய போது அவர்கள் அசையாததால் கண்ணீர் பூய் குண்டுகளை போலீசார் அவர்கள் மீது வீசி அப்புறப்படுத்தியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ரஷ்யாவில் முன்னெப்போதும் இல்லாத அளவாக ஒரே நாள் கொரோனா பாதிப்பு 34,325 பதிவாகியுள்ளது. மாஸ்கோவில் 6,823 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளதுடன், மக்கள் அதிகம் கூடும் ஷாப்பிங் மால் உள்ளிட்ட பகுதிகளில் பரிசோதனை அதிகரித்துள்ளதால் இதுவரை இல்லாத அளவில் ஒரு நாள் தொற்று எண்ணிக்கை கூடியிருப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதேநேரம் ஒரே நாளில் கொரோனா பாதித்த 998 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தலிபான்களின் ஆட்சியை பல நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. மேலும் தலிபான்களுக்கு வழங்கி வந்த உதவிகளையும் பல நாடுகளும் அமைப்புகளும் நிறுத்தியுள்ளது. இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானில் தற்போதுள்ள சூழ்நிலை, ஆட்சி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க ரஷ்யா தலைமையில் இன்று சிறப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் ஆப்கானிஸ்தான் தரப்பில் தலிபான்களின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளார்கள். இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட நாடுகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதுடன், மேலும் ஆப்கானிஸ்தான் விவகாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கும்படி அமெரிக்காவுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்தது. இந்நிலையில் ரஷ்யாவின் அழைப்பை அமெரிக்கா நிராகரித்துள்ளதுடன், அதன்படி ஆப்கானிஸ்தான் விவகாரம் சார்பாக ரஷ்யா தலைமையில் மாஸ்கோவில் இன்று நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இளம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.